வணக்கம். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் எப்போவுமே உடனுக்குள்ள வந்துடும் சரிங்களா. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயல் சேலஞ்சர் பெங்களூரும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. இதோட மேட்சோட ப்ரிவியூவில் லெவல் கொடுத்துருக்காங்க, வாங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஆர்ஆர்ஆர் லெவல் பார்த்துடலாம். ஜோஸ் பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், த்ருவ் ஜிரோல், சிம்ரன் ஹெட்மர், ரவிச்சந்திரன் அஸ்வின், யுவேந்திர சகல், நந்தர் பர்கர், ஆவேஸ் கான், ட்ரென் போல்ட், இம்பேக்டை வந்து சுபம் துபே, இவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஆர்சிபியோட லெவல் பார்த்துடலாம். விராட் கோலி, பப் டு பிளஸிஸ், ரஜத் படிதர், கிளென் மேக்ஸ்வெல், கெம்ரூன் கிரீன், அனுஜ் ராவத், தினேஷ் கார்த்திக், மயங்க் தகர், ரேஸ் டாப்ளே, முகமது சிராஜ், யாஸ் தயால். இம்பேக்டாக வந்து இவர் ஆர்சிபி வந்து மகிபால் லாம்ப்ரார் யூஸ் பண்ணுறாங்க. மகிபால் லாம்ப்ரார்ங்கிறவர் நல்ல டச்சில் இருக்காருங்க. ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா உங்களுக்கு ரஜத் படிதர் கூட அவுட் ஃபார்மில் இருக்கார், அவருக்கு பதில் மகிபால் லாம்ப்ரார் உள்ளே வர வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் சரிங்களா. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அவரை எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி இம்பேக்டாகவே யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ரஜத் படிதருக்கு பதில் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா மகிபால் லாம்ப்ரரை உள்ளே கொண்டு வர வாய்ப்பு அதிகம் இருக்கலாம் சரிங்களா. ஓகே, நம்ம கொஞ்சம் பிச்சு ரிப்போர்ட் பார்த்துடலாம். உங்களுக்கு 19th மேட்ச்சு ஜெய்ப்பூரில் நடக்குது. வென்யூ வந்து ஆர்ஆர் வென்யூ சரிங்களா. ஓகே, 6th உங்களுக்கு நைட்டு 7:30 ஸ்டார்ட் ஆகுது. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 150-180 அந்த ஒரு கேட்டகரியில் தான் இருக்கும். பேட்டிங் ஃபஸ்ட்டு 5, பேட்டிங் செகண்டு 13 வின் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டிங் ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்டை எப்போவுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நேற்று பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய டீமாக இருக்கட்டும், நீங்கள் வந்து சேசிங்காக அந்த டீம் பிச்சு வந்து அக்சஸ் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இதில் தான் வின் பண்ணுவாங்க சரிங்களா. அது சிஎஸ்கே ஆகட்டும், மும்பை ஆகட்டும், கேகே ஆகட்டும், எந்த ஒரு வெனியோ எந்த ஒரு பிச்சோ கொஞ்சம் பிச்சை தான் நீங்கள் அக்சஸ் பண்ணணும். பிச்சுக்கு தகுந்த மாதிரி தாங்க பிளேயர்ஸ் விளாடுவாங்க சரிங்களா. அதனால் ஃபஸ்ட்டு பிச்சு, அதுக்கப்புறம் தான் டீமு. ஓகே, ஹெட்டுக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 38 ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர் 12, ஆர்சிபி 15, 3 ரிசல்ட் ஆகிருக்கு சரிங்களா. ஓகே, ஃபேஸரை பொறுத்த வரைக்கும் 12 மேட்ச்க்கு 57 விக்கெட், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 33, செகண்ட் இன்னிங்ஸ் 24, ரைட் ஃபேஸர் 39, லெஃப்ட்டு 18. ஸ்பின்னர் 12 மேட்ச்க்கு 62 விக்கெட், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 30, செகண்ட் 32. இந்த வெனியூவில் ஆர்ஆர் மட்டும் 59-40 வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா. 59 மேட்சஸில் 40 வின் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி 8-4, 8 மேட்ச் மேட்ச்சு ப்ளே பண்ணி 4 வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹைப்புக்கெல்லாம் எடுத்துக்கோங்க. சஞ்சு சாம்சன் பேட்டிங் லைனில், விராட் கோலி, ஜெய்ஸ்வால், பாப் டு பிளஸிஸ், ஓகே, கிளென் மேக்ஸ்வெல், ரியான் பராக். க்ரீனை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க, 72 இருக்கார். லைனப் வந்ததுக்கப்புறம் 73க்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம், 75க்கு மேலேயும் போனாலும் வாய்ப்பு இருக்கலாம் சரிங்களா. சம்டைம்ஸில் இது வந்து 69-68 கேட்டகரியிலையும் வரும், நீங்கள் அந்த டயத்தில் பார்க்கணும் சரிங்களா. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. ட்ரெண்ட் போல்ட் அவ்வளோதான், பவுலிங் லைனில் அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 பேர் இருக்காங்க சரிங்களா. 7 நீங்கள் கிட்டத்தட்ட 4 எடுக்கணும். எஸ்டர்டே நம்ம பேசணும், முந்திரை மேட்ச் வந்து கொஞ்சம் ஹைப்புக்கு அடி வாங்கிருச்சு. அடி வாங்கும் பட்சத்தில் நேற்று போய் எடுத்து மேட்சை செக் பண்ணி பார்க்கையில் 6-3 பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துருக்காங்க. சாரி, 5 பேர் தான் வந்திருக்காங்க, 5-3 ஓரளவு பர்ஃபெக்டாக உட்காந்துருக்காங்க சரிங்களா. இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. இது கண்டிப்பாக வருது. ஏன்னா அப்புறம் வந்து இன்னொரு பாயிண்ட் இதில் வந்து வருது சரிங்களா. எப்படி வருது அப்படின்னா, இருக்கிறதுலே எல்லா டாப்பிக்கும் எடுத்துகிட்டு ஹை பிக்கில் கேப்டன் யார் இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா. கேப்டன் யார் இருக்கான் பாருங்கள். அந்த கேப்டன் வந்து ஒரு நாள் வரலை அப்படின்னா அடுத்த நாள் வருது. எஸ்டர்டே வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரா, நேற்று அடி வாங்கிட்டார். அப்போது இன்றைக்கி ஹைப்புக்கு யார் அப்படின்னு பார்த்தா கோலி தான் இருப்பார். அப்போ கோலி தான் வருவார் சரிங்களா. ஒரு மேட்ச் வரலன்னா அடுத்த மேட்ச் வந்துடுறாங்க. அதுக்கு முந்தின மேட்ச் பார்த்தீங்கன்னா ரசல் இருந்தார், ரசல் வந்துட்டார். இந்த மாதிரி ஒரு மேட்ச் விட்டு வருது. இது ஒரு சின்ன ஒரு ட்ரெண்டு மாதிரி வருது, இதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அந்த ஹைப்புக்கு ஒரு கேப்டன்
ஃபஸ்ட்டு ஹைப்புக்காக இருக்கும். அது இருங்க, நம்ம டீம் எடுத்ததுக்கப்புறம் காட்டிடலாம். தெரியாதவங்க அது தெரிஞ்சுக்கோங்க. நியூ இயர்ஸ்க்கு அது என்ன தான் குழப்பமாக இருக்கும், அதையும் கொஞ்சம் நம்ம டீம் எடுக்கும்போது அதையும் காட்டிடலாம். ஹைப்புக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சரிங்களா, கேப்டனில் கேப்டனில் ஹைப்புக்கில் ஒரு மேட்ச் இன்றைக்கி வரலாம் அப்படின்னா அடுத்த மேட்ச் வந்துடுறாங்க, அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதிலிருந்து நீங்கள் நாலு பேர் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஏன்னா நேற்று வந்துருச்சு, ஒருவேளை இன்றைக்கி வரலாம், இந்த ட்ரெண்டு நேற்றுலேருந்து ஃபார்ம் ஆகலாம். அதனால் ஏழுக்கு நாலுங்கிறதை எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஏழுக்கு நாலுங்கிறத விட அது ஓகே, அது எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இன்றைக்கி அதிக நம்பிக்கை இவற்றை தாங்க இருக்கும், இங்கெல்லாம் இருக்காது, இங்கெல்லாம் இருக்கவே இருக்காது. ஃபுல் நம்பிக்கை இங்கே இருக்குது சரிங்களா, ஃபுல் நம்பிக்கை இங்கே இருக்க பட்சத்தில் இவர்கிட்ட இருக்க ப்ளஸ் மைனஸும் பார்த்துடலாம். ப்ளஸ்ஸுன்னு பார்த்தோன்னா ரியான் பிராக்டா ஒன்றும் இல்லை, ஃபார்ம் இருக்குது சரிங்களா. அதை தாண்டி நம்மளோட டபுள் ஃபிஃப்டி இருக்குது, இது ஒரு பெரிய ப்ளஸ் தான் நம்ம பார்க்கணும். இது ஒரு ப்ளஸ் நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. ரெண்டு டபுள் ஃபிஃப்டியில் மாட்டிகிட்ருக்காரு. இதே கேட்டகரியில் கோலி இருந்தார், போன மேட்ச் லக்னோ கூட வெளியில் போயிட்டார். அப்போ எனக்கு சந்தேகம் தான், யூஸ் பண்ணல. ஆனாலும் நான் ஒரு டீமில் வச்சுருந்தேன். ஏன் வச்சுருந்தோம்னா டபுள் ஃபிஃப்டியில் அடுத்த டிஃபு மூணாவது ஃபிஃப்டி அடிக்க கஷ்டம் சரிங்களா. ஆனால் ட்ரீம் டீம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உருவாகலாம், அது ஒரு பாயிண்ட் இருக்குது சரிங்களா. அதுக்குன்னு ரியாம் பராக் வந்து இப்போ வெளியில் போயிடுவார் அப்படின்னு நம்ம சொல்ல வரல, வெளியில் போவார்னு சொல்ல, சரி மூணாவது ஃபிஃப்டி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவார், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். டபுள் ஃபிஃப்டியில் மாட்டினாலே ஏறக்குறைய ஒரு 70% வெளியில் போகிற பிளேயராக தான் இருப்பாங்க, அவுட் ஆகிற பிளேயராக தான் இருப்பாங்க சரிங்களா. அதை தாண்டி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 20-25 ரன் அடித்து ஒன் ஆர் டூ கேச்சஸ் பிடிச்சி உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு உருவாகலாம். நிறைய பிளேயர்ஸை நம்ம பார்த்துருக்கோம் டபுள் ஃபிஃப்டி அடித்து மூணாவது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டி அந்த டீம் மின் பண்ணும் பட்சத்தில் அந்த மாதிரி வந்து ட்ரீம் டீம் உள்ளே என்ட்ரி ஆவாங்க. இது ஒரு பாயிண்ட், இது மட்டும்தான் அவர்கிட்ட ப்ளஸ் சரிங்களா. இது ஒன்று ப்ளஸ் ஃபார்ம், இந்த ரெண்டுமே ரியான் பராக்கிட்ட இருக்குது சரிங்களா. ஆனால் நான் கண்டிப்பாக எடுக்க போகிறது இல்லை சரிங்களா. ரெண்டு டீம் போட்டாலும் ரெண்டு டீம்லையும் நான் ட்ராப் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஒரு ஃபார்முலாவை ஒரு ஃப்ளோவில் போகும்போது அந்த இதுதான் நமக்கு போகணுமே தவிர, பரவாயில்ல அந்த 30 ரன் அடித்தாலும் அடிச்சுட்டு போட்டும் அப்படின்னு நம்ம விட்டுற வேண்டியதான். நான் விட போகிறேன், உங்களோட விருப்பத்தையும் சொல்லிட்டோம் சரிங்களா. அவர் வந்தால் இந்த மாதிரி வேணால் வரலாம், ஏன்னா ஒரு பெரிய பெரிய பிளேயரே அந்த மாதிரி மூணாவதுக்கு ஸ்ட்ரகிள் ஆவாங்க. விராட் கோலியே, இவரை காட்டில் விராட் கோலி ஒரு மெயின் பேட்ஸ்மேன், அவரை கூட உதாரணத்துக்கு எடுத்து பார்த்துங்க, போன மேட்ச்சு மாட்டியிருப்பார் லக்னோ கூட. டபுள் ஃபிஃப்டிக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு எப்போது சரிங்களா. கண்டினியூவாக மூணாவது ஃபிஃப்டிலாம் அடித்த பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆனால் ரொம்ப ரேர். நீ 100 பிளேயர்ஸை எடுத்து பார்த்தோன்னா 80 பிளேயர்ஸ் இதில் தான் சிக்கியிருப்பாங்க. ஒரு 10-15 பிளேயர் 20 பிளேயர் வேணால் இதை ஏமாந்து அடிச்சுக்கலாமே தவிர, நான் வந்து இந்த அட்வான்டேஜ் தான் எடுத்துகிட்டு போகிறேன் சரிங்களா. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெரிய பிளேயர்ஸை பிக் பண்ணும்போது ரொம்ப பதறாதீங்க, குழப்பாதீங்கங்க. இப்போ 20 டீம் போடுறீங்க பார்த்தீங்களா, 20 டீம் போடுறீங்க அப்படின்னா, நம்ம நேற்று கூட உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம். இப்போ ஓப்பனிங் இப்போ ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, பப் டூ ப்ளஸ் இவங்க தான் இறங்குறான்னு வச்சுக்கோங்க. இவங்களில் நீங்கள் எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டீமில் ரெண்டு பேரும் வைங்க சரிங்களா. ஒரு டீமில் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணி இன்னொரு டீமில் ட்ராப் பண்ணி வைங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 3 டீம் தான் வேணும் இதை ஃபாலோ பண்ணுறது சரிங்களா. ஒரு டீமில் ரெண்டு பேர் ஜோடியாக வைங்க, ஒரு டீமில் விராட் கோலியை ட்ராப் பண்ணுங்க, ஒரு டீமில் பாப் டூ ப்ளஸ் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீம் கரண்டில் வந்துடும். இப்போ எஸ்டர்டே ஃப்ரீவியில் கூட நம்ம பேசியிருந்தோம், கைகோட ஒரு டீமில் வைங்க, ரச்சின் ரவீந்திரா ஒரு டீமில் வைங்கன்னு சொல்லியிருந்தோம். ரச்சின் வெளில போயிட்டார், ருத்ராஜ் உள்ளே வந்துட்டார். இதுதான் ஃபார்முலா. இன்னொரு டீமில் நீங்கள் ரெண்டு பேத்தையும் ஒன்றா வச்சுருக்கணும், எதுவுமே இல்லாமல் இருந்துட்டு நீங்கள் மாட்டிக்குவீங்க சரிங்களா. இப்படி 3 டீம் வச்சு நீங்கள் சேம் கேப்டனில் போனால் தான் உங்களுக்கு கிளிக் ஆகும் சரிங்களா. அதான் பிரச்சனை. இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் முடிவு பண்ணி தான் இந்த 20 டீமுங்கிறத நீங்கள் க்ரியேட் பண்ணணும் சரிங்களா. ஏன்னா நீங்கள் கண்ணா பின்னான்னு போட்டோம்னா உங்களுக்கே ஒரு ஐடியா இல்லாமல் போயிருங்க. ஒரு மூணு நீங்கள் லைனப் வந்ததுக்கப்புறம் 2-3 டீம் அப்படியே பார்த்து பார்த்து போடுவீங்க. 4 டீம் 5 டீமுக்கு அப்புறம் நீங்கள் எந்த பிளேயரை எதுக்கு வைக்கிங்க, யாரை கேப்டனாக போடுவீங்க, எதுக்கு வைக்கிங்கன்னு தெரியாமல் போயிடும் சரிங்களா. அதனால் நீங்கள் அந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்குது, அது என்னென்னா ஒரு 5 டீம் நீங்கள் உங்கள் இதாகவே போடுங்க சரிங்களா. ஒரு நிமிஷம், ஒரு 5 டீம் நீங்களாக போட்டுட்டு ஒரு 10 டீம் அல்ல சாரி ஒரு 10 டீம் நீங்களாக போடுங்க. 10 டீம் போட்டு இன்னொரு 10 டீம் பேக்கப் பிளேயரை வச்சுருங்க. லைனப்பில் உள்ள பேக்கப் பிளேயரே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பிளேடா பிளேயர் கூட ஆட் பண்ணி அதை கூட வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மாறும். ஆனால் அது வந்து சில டைம் ரிஸ்க்காக மாறும், உங்களுக்கு லக்கை பொறுத்து. சில நேரத்தில் உங்கள் லக்கு நல்லா இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக மாறி கூட ஜிஎல் வின் பண்ணியிருக்காங்க, நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அது லக்கு பொறுத்து தான் இருக்கும் சரிங்களா. ஏன்னா உங்கள்
உங்களோட கையை உங்களை நீங்கள் நம்பலை அப்படின்னா ஒரு 10 டீம் நீங்கள் போட்டுருங்க, இன்னொரு 10 டீம் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்கை விட்டுருங்க. ஆனால் லைனப்பில் நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நீங்களாக தான் அதை வைக்கணும் சரிங்களா. ஏன் அந்த பாயிண்ட் சொல்கிறேன்னா, இந்த மாதிரிலாம் ஜிஎல் வின் பண்ணவங்களும் இருக்காங்க. 2-3 பிளேயர் பேக்கப்பில் வச்சு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகி ஜிஎல் வின் பண்ணவங்களும் இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு சுத்தமாக நம்ம லக்கே இல்லை அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பிளேயர் எடுத்து வச்சுருவாங்க, லைனப்பில் இருக்க பிளேயரில் 2-3 பிளேயர் எடுத்து வச்சுருங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஆனால் இது 2-3 மேட்ச் பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகலாம் நீங்கள் பழைய மாதிரி உங்கள் ஃப்ளோவில் போட்டுக்கோங்க 20 டீம் வச்சுருங்களா. இது ஒரு சின்ன பாயிண்ட் தான், நிறைய இந்த மாதிரி பேக்கப்பில் வச்சுலாம் வின் பண்ணவங்க இருக்காங்க சரிங்களா. இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சுத்தமாக உங்கள் கை மேலே நம்பிக்கை இல்லை, எந்த பிளேயர் போட்டாலும் ஆட மாட்டேங்க அப்படின்னா ஒரு 10 டீம் அல்ல 5 டீம் கூட அதுக்கு இடம் கொடுங்க சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம சொன்ன மாதிரி சின்ன சின்ன பிளேயரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 4 பிளேயரை எடுத்துக்கோங்க சரிங்களா, 7க்குங்கிறது 4 உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துக்கலாம், டைம் ஆகுது. கீப்பர் செக்ஷனில் மட்டும் கிட்டத்தட்ட 4 பேர் இருக்காங்க சரிங்களா, ஒவ்வொரு டீம்லையும் 2-2 பேர் இருக்காங்க. பட்லர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாருங்க, இப்போ கூட நம்ம பேசலாம் அங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட சுத்தமாக வாஷ் அவுட்டு 3 மேட்சுமே உள்ளே வரல. இதுதான் ஒரு பெரிய தலைவலிங்க. ஒரு பிளேயர் ஃபார்ம் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்த மேட்ச் அடிப்பார் அடுத்த மேட்ச் அடிப்பார்னு எடுத்து ஏமாந்துட்டு தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் அதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 10 டீம் போட்டிங்கன்னா 5 டீம் வச்சு ஒரு 5 டீம் ட்ராப் பண்ணுற பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபார்முக்கு திரும்பிட்டார்னா நம்பலாம் சரிங்களா. சஞ்சு வந்து டபுள் ஆப்ஷனில் இருக்காருங்க, இவரோட ஐபிஎல் கேட்டகரியை பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 2 மேட்ச் ஆடுவார், எல்லாம் 2-3 மேட்ச் ஆடிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக விளையாடவே மாட்டார். இது இவரோட ஐபிஎல்லே இந்த மாதிரி தான் இருந்திருக்குங்க. இந்த சஞ்சுவோட கிறிஸ்டியை எடுத்து பார்த்தாலே போகிறோம், அப்படி தான் இருந்திருக்கு. என்ன இவருக்கு ஒரு டபுள் ஆப்ஷன் கீப்பிங் பண்ணுற ஒரு ரீசனால் தான் 1 or 2 கேச்சஸ் பிடிச்சி ஒரு 10-20 ரன் அடிச்சு உள்ளே வந்துகிட்டே இருக்காரு. மற்றபடி பெருசாக இல்லை, ஆனால் நல்ல பிளேயருங்க, ஒரு அனுபவமுள்ள பிளேயர் தான். ஏன் அப்படி விளையாடுறாங்க என்னன்னு தெரியல, பார்க்கலாம். நீங்கள் கீப்பரில் 2 பேரில் ஏதோ ஒரு பிளேயரை எடுங்க, பட்லரை கூட எடுத்துக்கலாம் சரிங்களா. ஏன்னா ரொம்ப ஃபார்ம் அவுட்டு தான், ஆர்சிபி கூட ஓரளவு டீசெண்டாக ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஓகே, அந்த 2 பேர் செக்ஷனில் ஏதோ ஒரு பிளேயரை எடுத்துக்கோங்க. கீப்பர் செக்ஷனில் தினேஷ் கர்ச்சி நல்லா டச்சில் இருந்த மாதிரி இருக்க, அவர் எடுத்துக்கலாம். விராட் கோலி எடுத்துக்கோங்க. பாப் 2+க்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, ப்ளஸ் ஃபார்ம் அவுட்லேயும் இருக்கார். கிட்டத்தட்ட 3 மேட்சாக உள்ளே வரல, இன்றைக்கி வரலாம் சரிங்களா, கண்டிப்பாக வரலாம். நீங்கள் 3 டீம் போடணா தான் நம்ம சொன்ன மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். நான் ஒரு டீமில் 2 பேர் வச்சுட்டு ஒரு டீமில் ஒரு ஆள் ட்ராப் பண்ண போகிறேன், அது யாருன்னா பாப் 2+ தான். ஏன் அப்படின்னா அவருக்கு லெஃப்ட்டுக்கு பிரச்சனை இருக்குங்க. இன்றைக்கி வேணால் பாருங்கள், ஒன்று ட்ரெண்ட் போல்ட் அல்லனா பர்கர், இந்த 2 பேர்ட்டை தான் யார்ட்டையும் மாட்டுவார். இந்த லெஃப்ட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனை இவருக்கு இருக்குது, கொஞ்சம் பார்த்து தான் இவரை எடுக்கணும். ஏன்னா 2 லெஃப்ட் இருக்குது சரிங்களா, ஏதோ ஒன்றில் மாட்டுவாரோன்னு தோணுது. லெஃப்ட்டில் போன வருஷம் ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தார், இந்த ட்ரிப்பு கொஞ்சம் கண்டினியூ ஆன மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் 3 மேட்ச் அடிக்கலை, எல்லாமே பார்க்கணும். ஓகே, போன மேட்ச் ரன் அவுட் ஆகிட்டார், போன மேட்ச் அடிச்சிருக்கணும். எப்போவுமே நம்ம சொல்லுவோம், 2 மேட்ச் ஆடலை அப்படின்னா போன மேட்ச் சூப்பராக பெரிய ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இதில் துரதிருஷ்டமாக ரன் அவுட் ஆகிட்டார் சரிங்களா, அது நம்ம கையில் இல்லை, அடிச்சிருக்கணும் சரிங்களா. 2 மேட்ச் ஆடலை ஒரு பெரிய பிளேயர்னால் நீங்கள் அவரை கேப்டனாக தாராளம் போடலாம் சரிங்களா. ஓகே, ஜெய்ஸ்வால் எடுத்துக்கோங்க. ஜெய்ஸ்வால் நல்ல ரிதம் தான், இந்த ஐபிஎல்லில் என்னமோ அவருக்கு சுத்தமாக இல்லைங்க. இவருக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா 2 மேட்சாக சுத்தமாக இல்லை, வாஷ் அவுட்டாக போயிட்டார், சுத்தமாக ஆடவே இல்லை. அதனால் 2 மேட்ச் ஆடலாம் ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜெய்ஸ்வால் எடுத்துக்கோங்க, ஹெட்மரை எடுத்துக்கோங்க. மற்றபடி ரஜத் படிதர் ஃபார்ம் அவுட்டுங்க, சுத்தமாக ஆட மாட்டேங்காரு, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மஹிபால் லாம்ரா நல்ல ஒரு டச் ரிதமில் இருக்கார் சரிங்களா, லெவலில் இருந்தார்னா ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகே, மேக்ஸ்வெல் எடுத்துக்கோங்க. மேக்ஸ்வெல் பேட்டிங்கில் சுத்தமாக வரமாட்டேங்க, விக்கெட்டில் தான் வந்துட்டுருக்காரு, விக்கெட்டில் வர்றதுனால உள்ளே வந்துட்டுருக்காரு சரிங்களா, அவரை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரியான் பரக் எனக்கு ஐடியா இல்லை, நீங்கள் எடுத்துக்கோங்க. அஸ்வின் கிரீன், கெம்ரூன் கிரீன் மேட்சஸில் விட்டு விட்டு வந்த மாதிரி தெரியுது, ட்ரீம் டீம் பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. மேட்சஸ் ஒரு மேட்ச் வந்தால் ஒரு மேட்ச் வரமாட்டேங்கார். ஓகே, இவர் எடுத்துக்கலாம். சகலை செக் பண்ணிக்கலாம் நம்ம. சகல் நல்லா டச்சில் தான் இருக்கார், 2 விக்கெட் 3 விக்கெட்டு ஆல்மோஸ்ட் அதிகமாக போன மாதிரி தெரியுது. ஓகே, இதே ஆர்சிபி டீமில் தான் இருந்தார் வருஷ கணக்கில், இப்போ ஆர்ஆரில் இருக்கார். ட்ரெண்ட் போல்டு சகல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் விக்கெட் எடுத்த மாதிரி தெரியுதுங்க. சகல் 3 விக்கெட்டு, ட்ரெண்ட் போல்டு 3 விக்கெட்டு,
இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆர்சிபிக்கு ஸ்கோர்ஸ் வர மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு பிளேயர்ஸ் வந்து 3 விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா அடுத்த மேட்சில் கொஞ்சம் ரிதம் இறங்கும். ஏன்னா 2 பேருமே 3 விக்கெட் எடுத்திருக்கோம் பட்சத்தில், போன மேட்ச் சொல்லிகிட்ருக்கோம் சரிங்களா. 3 விக்கெட் எடுத்ததுனால அடுத்த மேட்சில் 1 விக்கெட்டோடு நிறைய பிளேயர் நம்ம போகிறத பார்த்துருக்கோம் சரிங்களா. இதை கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏதோ ஒரு பிளேயரை கொண்டு போங்க சரிங்களா. ட்ரெண்ட் போல் நான்னா சகலை வச்சுக்கோங்க, சகலை வச்சுக்கலாம். ஏன்னா ட்ரெண்ட் போல்டு போடுதாருனா உங்களுக்கு கோலியும் பாப் 2+ தான் இருப்பாங்க. மெயின் பேட்ஸ்மேன் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு விக்கெட்டை விட மாட்டாங்க. இவர் பவர் பிளேலே பாருங்கள், 2-3 ஓவர் போட்டு தள்ளிடுவாங்க இவரை. அந்த 2-3 ஓவரில் விக்கெட்டு விழுந்தால் உண்டு இல்லைனா ட்ரெண்ட் போல்டு வாஷ் அவுட்டாக போயிடுவார், விக்கெட்லெஸ்ஸாகவே போயிடுவார். டிசி கூட இதே மாதிரி தான் போயிருப்பார். நம்ம சொல்லவும் கூட செஞ்சோம் பார்த்தீங்கன்னா டிசி கூட சுத்தமாக வாஷ் அவுட்டாக போயிட்டார். அந்த ஒரு பவர் பிளே தான் மெயின். வார்னரும் பிரித்யூஷா நின்னதுனால இவர் சுத்தமாக வாஷ் அவுட்டாக போயிட்டார். அதே தான் ஒரு இவர் போடக்கூடிய இடம் பேட்ஸ்மேனை நீங்கள் மெயினாக பார்க்கணும் சரிங்களா. ட்ரெண்ட் போல்ட்டு யாருக்கு போடுறாங்கிறத பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பிளேயர்ஸை அழகாக எடுத்துடலாம் பவுலரில். அவர் போடக்கூடிய இடத்துல 2 பேட்ஸ்மேன் தரமான பேட்ஸ்மேன் இருக்காங்க. இவங்க அவ்வளோ இயர்லியாக விக்கெட்டை விட்டுருவாங்களா அதை மட்டும் நோட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையாக பிளேயர்ஸை எடுக்கலாம் சரிங்களா. ஓகே, பர்கர் எடுத்துக்கோங்க. சிராஜி ரன் லீக் பண்ணிட்டு தான் இருக்கார், அவரை பார்த்து யூஸ் பண்ணுங்கள், ஜெயிலில் ரொட்டேட் பண்ணுங்கள். ஆவேஸ் கான் பெருசாக இல்லை இந்த சீரீஸில், ஜியில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. டாப்லேவ் எடுத்துக்கோங்க. மற்றபடி தயால் நல்ல ஒரு விதமாக தான் இருக்காருங்க, எக்கனாமிக்கலாக போட்டுட்டுருக்காரு. ஆனால் ஒவ்வொரு விக்கெட்டாக எடுக்காரு, ட்ரீம் டீம் வர முடியல சரிங்களா. ஒரு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டொமோ டீம் அப்படி தான் எடுத்து வச்சுருக்கோம். ஹைப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஜெய்ஸ்வால், மேக்ஸ்வால், கிரீன், அவ்வளோதான். 7-4 ஃபார்முலாவில் தான் எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா. ஓகே, இந்த டொமோ டீம் தான் வச்சுருக்கோம். இதில் சேஞ்சஸ் நடந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது விராட் கோலி, மேக்ஸ்வெல், கிரீன், இந்த 4 பேர் போடுவாங்க. ஜெய்ஸ்வால் நம்ம எப்போ பேசுகிறது தான். இந்த ஹைப்புக்கு போடலாமா கேட்டால் போடலாம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எஸ்டர்டே வந்து உங்களுக்கு மார்க்ரம் ஹைப்புக்கு தான் வந்திருந்தார். எப்போவுமே ஹைப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதுக்குன்னு ரொம்ப ரிஸ்க்காக கொண்டு போய் போடலாம், தப்பு கிடையாது. ரொம்ப ரிஸ்க்காகவும் நீங்கள் எங்கேனாலும் ரிஸ்க்காக போட்டுக்கலாம். இருந்தாலும் ஹைப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் மெயினாக சரிங்களா. ஓகே, ஹைப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அது ஒர்க் அவுட் ஆகும். ப்ளஸ் எஸ்டர்டே வந்து உங்களுக்கு கேப்டன் ஆப்ஷன் வந்து எங்கே விழுந்தது அப்படின்னா மார்க்ராமில் விழுந்தது. அதனால அதுக்கு முந்தின மேட்ச் வந்து கில்லுக்கு போயிடுச்சு, பேட்டிங் லைனுக்கு போனதுக்கு அடுத்த நாள் கீழே மாறிடுச்சு சரிங்களா. எஸ்டர்டே வந்து உங்களுக்கு ஆல்ரவுண்டர் செக்ஷனில் வந்துருச்சு, மார்க்ராம் வந்து உட்காந்துட்டார். கில்லுக்கு முந்தின மேட்ச் போய் பார்த்தீங்கன்னா நரேன் வந்து உட்காந்துருந்தார் ஆல்ரவுண்டரில். அப்போ பேட்டிங் ஆல்ரவுண்டர் மாறி மாறி வரும் பட்சத்தில் எஸ்டர்டே இந்த ஒரு கேட்டகரியில் உட்கார்ந்ததுனால இன்றைக்கி இங்கே உட்காரலாம் சரிங்களா. இந்த செக்ஷனில் உட்கார வாய்ப்பு இருக்கலாம். ஒன்று பேட்டிங் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா பவுலிங்கை யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கீப்பரை யூஸ் பண்ணுங்கள். இந்த 3 செக்ஷனை ஒரு 20 டீமில் ஒரு 70% 75% யூஸ் பண்ணிடுங்க. ஆல்ரவுண்டர் செக்ஷனை வயசாக மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஏன் அப்படின்னா ஆல்ரவுண்டர் செக்ஷனில் தான் எஸ்டர்டே வந்து மார்க்ராம் உட்காந்துட்டார் சரிங்களா. கேப்டனை வந்து உட்காந்துட்டார், வயசும் வந்து மொயின் அலி தான் வந்து உட்காந்தார். சேம் இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. அல்லனா சேம் இடத்துல ஒன்று அட்டாச் ஆகி அந்த மாதிரி வரலாம், இல்லைனா அந்த இடத்த விட்டுட்டு இந்த 3 இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகலாம் சரிங்களா. இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து மொயின் அலி வந்து பார்த்தீங்கன்னா 0-40 கேட்டகரியில் தான் இருந்தார், 25%ல தான் இருக்கார் சரிங்களா. அப்போது இந்த இடத்துல உட்காந்துருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது கூட ஜாயிண்ட் ஆகி தான் மார்க்ராம் ஹைப்புக்கு 75க்கு மேலே இவங்க ரெண்டே ஜோடியாக வந்து உட்காந்துட்டாங்க சரிங்களா. 25+ 75 அந்த ஒரு லோப்பிக்கும் ஹைப்புக்கும் வந்து உட்கார்ந்த பட்சத்தில் இன்றைக்கி எப்படி உட்காரலாம் அப்படின்னா ஹைப்புக்கு கூட 40-60 இந்த கேட்டகரியில் உள்ள பிளேயர்ஸை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கிளிக் ஆகும். அந்த மாதிரி கேட்டகரியில் யாரெல்லாம் பார்த்தோன்னா பட்லர் இருக்கார் சரிங்களா, 40-60 பட்லர். வேறு யாரெல்லாம் செக் பண்ணிடலாம், பட்லர், சகல், சிராஜ், பர்கர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பட்லர், சகல், பர்கர், பட்லர், சகல், பர்கர் இந்த 3 பேர் இருக்காங்க, ப்ளஸ் சிராஜ் இருக்கார் சரிங்களா. மொத்தம் 4 பேர் இருக்காங்கங்க, 4 பேர் இருக்காங்க. 4 பேர்த்தில் ஏதோ ஒரு பிளேயரை அட்டாச் பண்ணி போட்டு பாருங்கள், இன்றைக்கி ஒரு கிட்ட தான் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஏன்னா நேற்று வந்து 0-40 மொயின் அலி வந்து உட்காந்துட்டார்,
24% 25% வந்தது. அது அக்யூட்டாக தெரியல. அவர் கூட ஜாயின்ட் ஆகி தான் மார்க்லாம் வந்திருந்த பட்சத்தில் இன்றைக்கி ஹைப்புக்கும் ஒரு 40-60 கேட்டகரியில் வந்து உட்காரலாம். அந்த 40-60னால் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பட்லர், சஹல், பர்கர், சிராஜ், இந்த 4 பேர் இருக்காங்க. இல்லை ஒரு பிளேயராக யூஸ் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி, சரிங்களா? இந்த ஃபார்முலா எப்படி ரிப்பீட் ஆகுதான்னு பார்க்கலாம். இவங்க கூட நீங்கள் ஹைப்புக்கை ஜாயின் பண்ணணும், சரிங்களா? ஹைப்புக்கு யாருனாலும் ஓகே தான், சரிங்களா? அது சஞ்சுவாக இருக்கட்டும், அல்லைனா 2+ஸாக இருக்கட்டும், ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், அந்த ஹைப்புக்கு ஃபுல்லாக இந்த 40-60 கேட்டகரி ஜாயின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், சரிங்களா? ஓகே, இன்னும் நிறையா இருக்குங்க. ட்ரீம் லெவன் என்னெல்லாமோ பேசலாம். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக நீங்கள் பிரித்து பிரித்து எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பிளேஸ் எந்தெந்த இடத்துல போடுறாங்க. இந்த 6வது பவர் பிளேயில் 6வது ஓவர், 18வது ஓவர் டெத்தில், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதெல்லாம் நம்ம ரூல்ஸில் இருக்குது, நம்ம பாயிண்டில் போட்டிருக்கோம் நிறையா. இந்த மாதிரி இடத்துல உள்ள பவுலர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க. விக்கெட்டு ப்ரொடெக்ஷன் அங்கே தான் உள்ளோம். அந்த இடத்துல உள்ள பவுலருக்கு தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும், ஒரு டீமில் யாரெல்லாம் அந்த இடத்துல போடுறாங்க, அதெல்லாம் வாட்ச் பண்ணணும், சரிங்களா? ஓகே, இப்போதைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ முடிஞ்சது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.